மதுரை அருகே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய புகாரில் மின்வாரிய உதவி இயக்குநர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை டிவிஎஸ் நகரை சேர்ந்தவர் அழகர் என்பவரது மகளான வர்ஷாவிற்கும், கே புதூர் பகுதியைச் சேர்ந்த மின்சார வாரியத்தில் உதவி இயக்குநராக பணிபுரியும் கொண்டால் ராஜ் என்பவருக்கும் மகன் ஜனார்தனனுக்கும் கடந்த 2020 திருமணம் நடைபெற்றது. அப்போது வரதட்சணையாக தங்க நகை மற்றும் 1.5 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே வர்ஷாவின் தந்தை பெயரில் இருந்த கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை கொண்டல் ராஜ் பெயருக்கு மாற்றித்தரவும் வீடு கட்டுவதற்கு 50 லட்சத்தை வாங்கி வருமாறும் கூறி வர்ஷாவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக மகளிர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வர்ஷாவின் கணவர் ஜனார்தன், மாமனார் கொண்டல் ராஜ், மாமியார் சுமதி ஆகியோரை கைது செய்தனா்.